நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சத்திலிருந்து நீங்காதான் தால் வாழ்க. இனிய நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கு ஒரு ஞான கிழவி, ஒரு ஆத்ம ஞானியை நாம் பார்க்க போகிறோம். என்னடா பொடி வைத்து பேசுகிறான் என்று நினைக்கிறீர்களா? இந்த அடைமொழிக்கெல்லாம் சொந்தக்காரர் யார்? ஔவையார். இதை நான் சொல்லவில்லை, ஆத்மா ஞானி என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொல்லியிருக்கிறார். ஔவையாரிலே பல ஔவையார் இருந்திருக்கிறார்கள் என்று டாக்டர் மூவா சொல்லுகிறார், மூ வரதராசரார். இலக்கிய ஆய்வாளர்களெல்லாம் சங்ககாலத்திலே ஒரு ஔவையார் இருந்திருக்கிறார், பிற்காலத்தில் ஔவையார் இருந்திருக்கிறார், நீதி நூல் பாடிய ஔவையார் இருந்திருக்கிறார், பக்தி பாடிய அறம் பாடிய ஔவையார் இருந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் எல்லா ஔவையாருவாக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, அவர்கள் இந்த மண்ணுக்கு, இந்த மனிதர்களுக்கு, இந்த சமூகத்துக்கு, இந்த மக்களுக்கு சொன்ன அறத்தின் செய்தி என்ன? உலகத்திலேயே பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் இந்த கேப்சூல்னுவாங்க மெடிக்கலில், பெரிய இதாக இருக்கும், அதை அப்படி சின்னதாக ஒரு இதில் போட்டு கொடுப்பாங்க கேப்சூலில், அந்த சிறிய உருவத்திலே ஒரு அட்டைப்பட்டியில் வைத்து கொடுப்பார்கள். அதே போன்ற பெரிய விஷயங்களை எல்லாம், யாரும் சிந்திக்க முடியாத தொட முடியாத விஷயங்களை எல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் ஔவை கொடுத்துருக்கிறாள். அவள் தான் சொன்னாள் முதன் முதலிலே அறம் செய்ய விரும்புன்னு. அறம் செய்யன்னு சொல்லாத, நல்ல தர்மங்களை நல்ல விஷயங்களை செய்வதற்கு விரும்பு என்று சொல்கிறார். எதற்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் இருக்கணும், எடுத்த உடனே எதையும் செய்ய முடியாது. படி என்றால் புத்தகத்தை எடுக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா போகணும். எல்லா ஒரு செயலை ஈடுபடுவதற்கு முன்பு அந்த செயலை பற்றி சிந்திக்க வேண்டும், அந்த செயலிலே ஈடுபட வேண்டும், இன்வால்மெண்ட், அப்புறம்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அறம் செய்ய விரும்பு அப்படின்னா, ஈதல் அப்படின்னா, தாய் சொல்லை தட்டாதேன்னா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னா, ஆலயம் தொழுது சாலவும் நின்றுனா, பயிர் செய்யினா, அவள் எதை சொல்ல, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்றா, இந்த குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற ஒரு வார்த்தையே அவளை பற்றி அஞ்சு நாள் பேசலாம், அரை மணி நேரத்தில் எப்படி பேச முடியும், அஞ்சு நாள் பேசலாம். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. எல்லா விஷயத்துலேயும் நம்ம என்ன பார்க்குறோம், எல்லார்ட்டையும் இருக்கிற நேர்முறை சிந்தனைகளை பார்க்குறதில்ல. 99% நல்ல விஷயம் செஞ்சுருப்பான், ஒரு விஷயம் அவன் அப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கல, நேற்று வரைக்கும் நல்லா இருந்திருப்பான். ஒரு சின்ன விஷயம் அவன் தெரிந்து செய்திருக்கலாம், தெரியாமல் செய்திருக்கலாம், அந்த நிகழ்வு எப்படியோ அமைந்திருக்கலாம், ஆனால் அதில் ஒரு ஈகோ, ஒரு டோன்ட் ஃபைண்ட் அவுட் த ஃபால்ட் ஃப்ரம் எனிபடி அப்படின்பார்கள். எல்லாரிடமும் தவறை காண்டாது. அவன் அதுக்கு முன்னாடி எவ்வளோ செஞ்சுருக்கான், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, சாதாரண வார்த்தைகள். அவளுடைய ஆத்திச்சூடியிலே மனதை பறிகொடுத்து பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்று ஒன்றே செய்தார். சரி, இந்த ஔவையார் யார்? இந்த ஔவையார் சங்க காலத்திலே இருந்தாள். இந்த பரம்பு மலையிலே அதியமான் நெடுமான் அஞ்சி என்கிறவனிடத்திலே அந்த அவைக்கு அந்த அந்த அவனுடைய களத்திலே அரண்மனையிலே இருந்தாள். அவள்தான் தூது சென்றாள் தொண்டைமானுக்கு, தொண்டைமானிடம். அந்த அவன்தான் தனக்கு கிடைத்த அபூர்வமான அற்புதமான மலை முகடுகளின் உச்சத்திலிருந்த அந்த மரத்திலிருந்த அதிசய நெல்லிக்கனியை கொடுத்தான். தான் உண்டால் தான் வாழ்ந்து என்ன செய்ய முடியும், ஒரு அரசன் நான் வாழ்ந்து என்ன செய்ய முடியும், நீதி நூல்களை, இந்த நாட்டிற்கு நல்லதை, நல்ல சிந்தனைகளை, அறத்தை, பண்பாட்டை, நாகரிகத்தை, மனிதர்களுக்கு எல்லா விழுமையங்களையும் கொடுக்குற இந்த ஔவை பாட்டி, இந்த ஔவை பிராட்டி இருந்தால் அது இந்த நாட்டுக்கு நல்லது, இந்த மண்ணுக்கு நல்லது, இந்த மனிதர்களுக்கு நல்லது, அதனால் அவள் இருக்க வேண்டும் என்று ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு. அந்த நீங்கள் அப்படிலாம் ஒரு விஷுவலைஸ் இன்றைக்கி பார்க்க முடியாது, தன் பண்டு தன் பிள்ளை தன் பிடி எது கிடைச்சாலும் நம்ம என்ன எடுத்துன்னு போவோம் வீட்டுக்கு, இன்றைக்கி இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு என்ன எடுத்துன்னு போவோம் தான் நினைப்பான். சாதாரணமாக ஒருத்தன் இன்னொன்று எக்ஸ்ட்ரா கிடைச்சா கூட நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடணும்னு நினைப்பான். நீ அதை அடுத்தவனுக்கு கொடு, கொடுக்கறதுக்கு மனசு வராது. அவர் திருமூலர் சொல்கிறார், அப்படி செய்யாதேன்றார், பழம்பொருளை போற்றாதீர்கள்ன்றார், ஆர்க்கும் விடுமின்றார். அதை தான் சொன்ன ஈதல் இசைப்பட வாழ்தல்றா. அவள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. அவள் அந்த தொண்டைமானிடம் தூது போகிறாள். அவன் நல்ல படைக்கலன்களையெல்லாம் கருவிகளையெல்லாம் வால் வேல் கடையெல்லாம் வச்சுருக்கான். அப்படியே பூ போட்டு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கெல்லாம் நம்ம வச்சுருப்போம், அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கான். பார்த்து சிரிக்கிறாங்க, யார் ஒரு போருக்கு போய் ஏதாவது யூஸ் பண்ணாதானே அதுக்கு. கப்பல் என்பது
எந்த கப்பலும் கடற்கரையிலே பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் கப்பல் செய்யப்பட்டது நோக்கம் அதமல்ல, அதல்ல. கப்பல் என்றால் பயணம் போக வேண்டும். அந்த கப்பல் பயணம் சென்றால்தான் அது பாதுகாப்பாக இருக்கிறதா இல்லையா, அந்த கப்பல் கட்டப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, அது நோக்கமே அது கடலிலே பயணம் செய்வது தானே. அதை போல் எந்த போருக்கும் பயன்படாமல், எதற்கும் பயன்படாமல் இவன் அப்படியே தன்னுடைய குலைக்களத்திலே அப்படியே வைத்திருக்கிறான். எல்லாத்தையும் பார்த்து சிரிக்கிறான். அங்கே அதியமான்கிட்ட பார்த்தா அவனுடைய கம்பு வால் கடையெல்லாம் ஒன்று மூக்கு உடப்பட்டிருக்கு, ஒன்று கீழே விடிஞ்சிருக்கு. ஏனென்றால் போரிலே அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பார்த்து சொல்கிறா, அவனுடைய சாதனங்களெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, உன்னுடைய சாதனங்கள் எதுவும் போருக்கே பயன்படுத்தவில்லை, போருக்கு பயன்படுத்தப்படாத எந்த கருவிகளும் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு வருகிறாள். தூது போயிருக்கிறாள் அவள். அதே அதியமான் நெடுமான் அஞ்சிய இடத்திலேயே ஒரு சின்ன ஒரு சின்ன நெருடல் வருகிறது ஒரு முறை. அது எல்லோருக்கும் வரும். இவள் அறிவில் பெரியவள், ஞானத்தில் பெரியவள், ஞான கிழத்தி. அவள் ஒரு முறை வாயில் காப்போன் அவளை அரசவைக்குள் அரண்மனைக்குள் விடவில்லை. வாயில் காப்போய் வாயில் காப்போய் என்று சொல்லுகிறாள், விடவில்லை. அரசன் நெடுமான் அதியமான் நெடுமான் அஞ்சி அவன்தான் அரசன். உடனே அங்கேயே ஒரு அற்புதமான ஒரு பாடலை சொல்லுகிறாள். பாடலின் கருத்து இதுதான். இந்த அவையிலே என்னை விடாவிட்டால் என்ன, கற்றோருக்கு சென்றமிடலாம் சிறப்பு என்பதைப் போல மண்வெட்டியையும் கோடாலியையும் வைத்து கொண்டு ஒருவன் காற்றுக்குள் போனால் விறகு வெட்டுவதற்கு மரமா பஞ்சம். அதைப்போல் கற்றறிந்த எனக்கு எத்திசை சென்றாலும் அத்திசை சோரே, எங்கே போனாலும் நான் சொன்னால் எவனோ சோறு போட போகிறான். என்னால் தனி மனித புகழ்ச்சி செய்ய முடியாது. நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே சொல்லுகிறார், சொன்னால் விரோதம் இது ஆயினும் சொல்லுவேன் கேள், மன்னா மனுஷரை பாடி படிக்கும் பாடி கிடைக்கும் புரட்சி என்றார். ஒருத்தன் 5000 ரூபா கவரில் போட்டு கொடுத்தான்றதுக்காக அவனை ராஜா அவனை தலைவன் சொல்ல முடியாது. அவன் பேரில் 10 FIR இருக்கும், அவனை எப்படி நீ தலைவன் சொல்ல முடியும்? தகுதி உள்ளவனை பாராட்ட வேண்டும் என்று சொல்லுகிறாள். இதில் நோக்கம் என்னென்னா, பாராட்டுவதோ ஊக்கப்படுத்துவதோ தவறில்லை. வாலி சொல்லுவார், ஊக்குவிக்கிறவனுக்கும் ஊக்கம் கொடுத்தால்தான் அவன் தேக்கு விற்பான் என்று. அது ஒரு விஷயம். ஆனால் அவையை போன்ற அதாவது நுண்மான் நுழைமலாம், அவளுடைய அறிவு, அவளுடைய ஆற்றல், அவளுடைய எங்கிருந்து தான் அவளுக்கு இதெல்லாம் கிடைத்ததோ என்று தெரியவில்லை. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவிலே கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்று அவளுடைய நம்ம எல்லாம் நினச்சிட்டோம். மேக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக படிச்சிட்டேன், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இனிமேல் ஒன்று எல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா, எனக்கு ஒன்று நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், எனக்கு இனிமேல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லைன்னுவான். 55 மார்க் 500 100 அம்மா கேட்டால் எல்லாம் ஃபினிஷ் 2 அதெல்லாம் ஒன்றும் இல்லை. படத்தில் வேணால் டக்கு டக்கு டக்குன்னு இப்படி காட்டலாம் புக்கு போகும். அவள் சொல்கிறா, அவளே சொல்கிறா, அவள் உலகளவு படிச்சிருக்கா. இதில் இதுதான் முரண். இதில் என்ன முரண்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார் எனக்கு பக்தி இல்லைன்றார். திரவிடை முரதூரில் நான் சாமியை வந்து பார்க்கலன்னு, அவரே சிவனுக்கு ஃப்ரெண்டு. இவர் வந்து இங்கே அவ என்ன சொல்கிறா, அவளுக்கு தெரியாத விஷயமே உலகத்தில் இல்லை. இந்த பூமி பரப்பிலே வானமண்டலத்துக்கு கீழே, இந்த மண்ணுக்கு மேலே வானத்திற்கு கீழே அவளுக்கு தெரியாத விஷயமே இல்லை. அவள் சொல்கிறா, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவன். அது இங்கிலீஷில் அமெரிக்காவில் ஒரு ஸ்கூலில் எழுதி போட்டு, இங்கிலீஷில் எழுதி போட்டு பை ஔவையார்னு போட்டிருக்கான். லண்டனில் ஒரு லைப்ரரியில் அவளுடைய கல்வி ஒழுக்கம் என்ற ஒரு புத்தகத்தை ஆங்கிலத்தில் படித்து ஒரு புத்தகம் வச்சுருக்கான். இதெல்லாம் யாருக்கும் இப்போ எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஏதோ ஔவைன்னா ஆத்திச்சூடி கொன்றை வந்த சிவபெருமான் மீது அவளுக்கு ஒரு அழகிய ஆசை உண்டு. அப்பையும் ஒரு காதலே உண்டு அவளுக்கு. அவள் ஒரு சிவபெருமானை, அதனால தான் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன், பொன்னார் மெனியனே, புளித்தோலை அரைக்கசைத்த மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அடிந்தவனே, மண்ணே மாமணியே, மழபாடியுள் மாணிக்கமே, அண்ணே உன்னையல்லால் இனி யாரை நான் நினைக்கேனே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமழபாடியில் பாடுறார். அவர் அப்படியே போகிறார் அந்த ஸ்தலத்தை விட்டுட்டு. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, என்னடா இவன் இதை சொல்கிறானே, திருமழபாடிக்கும் ஔவையாருக்கு என்னென்ன கொன்றை வேந்தன்னா, சிவனுக்கு வில்வத்தில் அர்ச்சனை செய்யலாம், அவனுக்கு அர்ச்சனைக்கு வில்வம் பயன்படும், ஆனால் அவன் மகிழ்ந்து சூட்டிக்கொள்கிற பூ கொன்றை. திருமாலுக்கு மாமலர், அவனுக்கு தாமரை பிடிக்கும், துளசியால் அர்ச்சனை பண்ணுவாங்க திருமாலுக்கு, மாமலர் ஏந்தி அப்படின்றார். அந்த மாமலர் அந்த தாமரை மலர்களை சூடுகிறவன் அவன், அவனுக்கு துளசியால்
பண்ணுவாங்க. சிவபெருமானுக்கு, ஈசனுக்கு, பரமேஸ்வரனுக்கு, உமையொரு பாகனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை, ஆனால் அவனுக்கு கொன்றை தான் பிடிக்கும். பொன்னார் அவன் ஏதோ சுடுகாட்டில் சாதாரணமாக இருக்கான்னு நினைக்கிறியானே. அவன் யார்? அவன் திசைகளையே ஆடைகளாக, திகம்பரன் திசைகளையே ஆடைகளாக அணிந்தவன் அவன். பொன்னார் மேனியனே, புளித்தோலை அரைக்க சைத்த மின்னார் செஞ்சடை, செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, அதுக்கு தான் வரேன். இந்த கொன்றை வேந்தன்றதை எங்கே எடுத்தாத? கொன்றை வேந்தன், கொன்றை பூ, அதுக்கு ஒரு தலைப்பு வச்சா. தலைப்பு வைக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும்ல. அந்த தகுதி வாய்ந்தவன் யார்? அந்த ஞானத்தை இவளுக்கு கொடுத்தவன் யார்? அங்கே அதுதான் மேட்டர். அந்த அமெரிக்காவில் வச்சுருக்காங்க. அப்புறம் இப்படி வந்துட்டுருக்கா, எல்லாம் சொல்கிறா. பயிரை பற்றி பேசுகிறாள், ஏர் உழவை பற்றி பேசுகிறாள், கல்வியை பற்றி பேசுகிறாள், ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறாள், எல்லாவற்றையும் பேசிக்கொண்டே வருகிறாள். அவள் வாழ்ந்த காலம் என்ன? அவளுடைய இது என்ன? அவள் எதுக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் கயவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அழகாக சொல்லுகிறாள் ஒரு பாடலில். பெரியவர்கள் எப்படி இருப்பார்கள்? பண்பாட்டில், ஒழுக்கத்தில், கேரக்டர் தான் பில்டப் பண்ணுறாங்க. கேஸ்டை பில்டப் பண்ணல, கேரக்டர் குணநலன்களை பில்டப் பண்ணுறா. பெரியவர்கள் எப்படி இருப்பார்கள், சிறியவர்கள் எப்படி இருப்பார்கள், சிறியவர்கள் கீழே கயமைத்தனம் உள்ளவர்கள், கயவர்கள்னால் அந்த அந்த பண்பில்லாதவர்கள்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பெரியவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது சுடு சொல்லையே பயன்படுத்த மாட்டாங்க, எங்கேயுமே சுடு சொல் பயன்படுத்துறதில்லை. கம்பன் கூட கரண் என்கிற அரக்கனை சொல்லுகிற போது கருணையற்றவன்றான், இவ்வளோ பேரை கொலை பண்ணிட்டான், இத்தனை பேரை அடிச்சிட்டான், வெட்டி தள்ளிட்டான். பெரிய மனிதர்கள் அந்த பண்பாட்டு தளத்திலிருந்து ஒருபொழுதும் கீழே இறங்க மாட்டார்கள். கருணையற்றவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கருணை உள்ளவனுக்கும் கருணை இல்லாதவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கருணை உள்ளவன் உயிரை போற்றுவன், உயிரை ஏற்றி போற்றுவான். கருணையற்றவன் உயிரை எடுப்பான், உயிரை கொள்ளுவான். அவ்வளோதான் மேட்டர். அந்த கருணையற்றவன். அதனால் இவர் சொல்கிறார், பெரியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், மா பலாமரம், மாமரம், பாதிரி மரம் மூன்றத்தையும் அவன் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு எடுக்கிறான். பெரியவர்கள் பலாமரத்தை போன்றிருப்பார்கள். பலாமரம் பூக்காமலே காய்க்கும். நீங்கள் எங்கேயாவது பலாமரத்தை பாருங்கள், அது அப்படியே ஒரு மரத்தில் கிளையில் வேரில் எங்கேயாவது அப்படி சைடில் ஒரு பழம் தொங்கும், பூக்காது காய்க்கும். மாமரம் நான் சொல்லிட்டு செய்கிறேன்ற மாதிரி ஒரு அலம்பல், ஒரு முதல்ல பூக்கும், அப்புறம் கனியாக இருக்கும், அப்புறம் காயாக இருக்கும். நான் இதை செஞ்சிடறேன் உனக்கு, நாளைக்கு நீ என்கிட்ட வா, உனக்கு நூறுரூவா தருவேன், கண்டிப்பாக தருவேன். இவன் சொல்கிறான், இவன் நூறுரூவா தரதுன்றதை நாலு பேருக்கு தெரியணும். ஒருத்தன் வந்து என்ன கேட்பான், சத்தம் போடாத அவன் காதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஒரு ஐநூறுரூவா பணம் கொடுன்னு சொல்லியிருப்பான். இவன் பாட்டு கொடுக்க வேண்டியதானே, நாலு பேர் தரேன். ஐநூறுரூவா கேட்டலனே, நான் ஏடிஎம் கார்டில் ஒரு சாயந்தரம் எடுத்துன்னு வந்துடுறேன், அஞ்சு மணிக்கு என்ன வந்துப்பார். இது இது நீ அவன்கிட்ட இது இதெல்லாம் சொல்லாமே நீ கொடுத்துடலாம். இதெல்லாம் சொல்லிட்டு கொடுக்குறதே பெரிய விஷயம். இப்போ சொல்லாமல் கொடுக்கறதுன்றது அந்த பெரியவருக்கும் சிறியவருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை, அந்த பாலத்தை, அந்த வேற்றுமையை, அந்த பாதத்தின் பயணத்தை அவள் அழகாக சொல்கிறான். இதையெல்லாம் ஔவையாருக்கு, ஔவையார் இது எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பு சொன்னார்னு. பலாமரம் போன்ற பெரியவர்கள் சத்தமில்லாமல் பெரிய காரியங்களை செய்வார்கள். அது பூக்காது அப்படியே இதாகிடும், கனியாகிடும், காயாகி கனியாகிடும். இது பூத்து கனியாகி காயும். பாதிரி மரம்னு ஒன்று இருக்குது, பூக்கும் ஆனால் காய்க்கவே காய்க்காது. அதே மாதிரி கஜாவை எதுக்கும் பயன்பட மாட்டான். இந்த உதாரணத்தை எங்கே கொண்டு, ஒரு மரத்தை, அகிரிணையை, ஐந்தறிவு உள்ள ஒரு விஷயத்தை, ஆறறிவு உள்ள ஒரு மனிதனுக்கு எப்படி எப்படி அவள் ஒப்பீடு செய்கிறாள், ஓமானம் செய்கிறாள். இதை போல் ஆயிரம் விஷயங்களை அவள் சொல்லுகிறாள். அவளுடைய எல்லா விஷயங்களும் அவள் தான் முத முதல்ல நீதி நெறி, ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம் எப்படி இருக்கணும், செல்ஃப் டிசிப்ளின் எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு பண்பாட்டு அளவுகோலை வச்சுருக்காங்க. இளமையில் கல் அப்படின்றா. கல்லாதவனும் சொல்கிறா, காலையிலிருந்து படிக்காதவனும், குடும்ப நிலைமை, குடும்ப நிலவரத்தை அறியாமல், கணவனின் மனதை அறியாமல், வருவாயை அறியாமல், இஷ்டத்திற்கு தான்றோண்டித்தனமாக இருக்கிற மனைவியும் இருக்கிற குடும்பத்திலே அஷ்டமத்து சனி பிடிச்சிருக்கிறதுன்பார்கள். ஓ, இன்னவனுக்கு ஒம்பதில் குரு, ஆட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி இடறாங்க. இதெல்லாம் ஔவையார் சொல்லியிருக்கா. ஔவையார் அதை டெப்த் எடுத்தால் படிக்கணும். ஒரு கல்லணும், அதாவது நம்ம பேக்கெட்டில் ஒரு ஐம்பது ரூபா பணம் இருந்தால் செலவழிஞ்சிடும். படித்து நாலேஜ் இருந்துன்னு வச்சுக்கோங்க. இங்கே இல்லைன்னா இன்னொரு இடம் இருக்குது, கற்றவருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புன்னு அவர் சொல்கிறான். காலையிலேருந்து நூல் பல கல்ன்றான். ஏதோ எனக்கு ஒன்று திரு
சிறை கடலோடியும் திரவியும் தேடுன்னு சொன்னது யார் சார்? ஔவையார் தான். அதுக்கு பிறகு தானே சார் இப்போ ஃபாரின் போகிறோம், படிக்கிறோம், ஊரில் இருந்தோம், நிலம் பார்த்தோம். அந்த காலத்துலாம் தஞ்சாவூரில் என்ன உங்கள் வேலை என்ன? சுகஜீவனம்னு வீட்டில் உட்காந்துருப்பாங்க. சுகஜீவனம்னா என்னென்னா வயலில் வயல் இருக்கும், 4 ஏக்கர் 10 ஏக்கர் வேலி நிலன்னு அங்கே வரும். சுகஜீவனம்னா சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்றேன். அதே ஒரு பத்திரத்தெல்லாம் அந்த நானே பார்த்துருக்கேன், காமிச்சிருக்காங்க. நானே பார்த்துருக்கேன்னா அப்போ நான் இல்லை எடுத்து பார்த்துருக்கேன். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு நாள் ஃப்ரெண்டு காமிச்சார் பழசு. சுகஜீவனம் அப்படி இல்லை, பொருளாதாரம் வேணும், சர்வைவல்ன்றான், ஃபிட்டஸ்ட்டுன்றான், குடும்பத்தை நடத்தணுன்றான், மைக்ரேஷன்றான். இப்போ எதுக்கு சார் இந்த எல்லாம் அமெரிக்காவுக்கு ஓடுறான், எல்லா ஊருக்கும் ஓடுறான், அப்பா அம்மாவை விட்டுட்டு வேலை எங்கெங்கே இருக்கோ ஓடுறான், என் தமிழ்நாட்டிலேயே பல பாகத்துக்கு போகிறான், எல்லா இடத்துக்கும் போகிறான். எதுக்கு போகிறான்? குடும்பத்தை காப்பாற்றணும், மானத்தோடு வாழணும். ஒருத்தண்டா கடன் கேட்டான் எவ்வளோ நாள் கொடுப்பான்? அடுத்த நாள் அந்த கடனை எப்படி நீ திருப்பி தருவ? அழகான ஒரு வார்த்தை சொன்னான், திரை கடலோடியும் திரவியும் தேடணும். ஒரு சின்ன வார்த்தை, அதுக்கு 500 பக்கம் நீங்கள் விளக்கம் எழுதலாம். அவள் அந்த மாதிரி எவ்வளோ சொல்லி அறநூல்களை சொல்லிகிட்டே வரா. அவளுடைய ஆத்துச்சுடியில் ஒன்று ஒன்றா பயிரை பற்றி சொல்கிறா, விவசாயத்தினுடைய அருமையை பற்றி சொல்கிறா, ஏர்முனை இந்த நாட்டில் இருக்கணுன்றா, நீரோடு விளையாடாதேன்றா, நீர் நினையாடையல்ன்றா. இப்போ கூட 4 நாள் முன்னாடி பார்த்தேன், மத்திய பிரதேசத்தில் ஒரு ஆறில் ஒரு தண்ணி போயிட்டுருக்கு. 2 கல்லூரி மாணவர்கள், சமீபத்தில் நடந்த செய்தி. அவங்க இப்போ தான் அந்த செல்ஃபி மோகம் இருக்க, அது செல் என்பது தவிர்க்க முடியாது. இன்றைக்கு விஞ்ஞானத்தில் ஒரு டெவலப்டு டெக்னாலஜியில் அது தவிர்க்க முடியாது, அன்அவாய்டபுள். அதில் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. பழைய காலத்தில் ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும், போகணும், ஒரு இது பண்ணணும், நேரம் கொண்டு கொடுக்கணும், போஸ்ட் ஆஃபீஸில் போடணும், அவன் எப்போ வருவான் தெரியாது. இப்போ இமெயிலு, வாட்ஸ்அப்பு, அடுத்த 5 நிமிஷத்தில் உன்னுடைய படங்கள், உன் செய்திகள் எல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போட்டு டபுள் டிக் பார்த்த உடனே கிடச்சிருது. ஆனால் இதில் ஒரு ஆப்பிளை இது கத்தி மாதிரி செல் என்பது, இந்த இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் செல்லு, நம்ம யூஸ் பண்ணிக்கிற மொபைல், கணினி எல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் சோகால்டு எது வேணாலும் வச்சுக்கோங்க, அது எப்படின்னா கத்தி இருக்குல்ல கூரா, அது ஆப்பிளையும் கட் பண்ணலாம், ஆளையும் குத்தலாம். இப்போ என்ன ஆச்சு, நம்ம இதை எவ்வளோக்கு பயன்படுத்துகிறோம், இதை அவசியத்துக்கு எவ்வளோ பயன்படுத்துகிறோம், அனாவசியத்துக்கு எவ்வளோ பயன்படுத்துகிறோன்றது அவங்கவுங்க மனசுக்கே தெரியும். இது உள்மன தேடல். இது நான் விஷயத்துக்கு வரேன். மத்திய பிரதேசத்தில் அந்த ஒரு நகரத்தில் போகிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக 1 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது, பருவ மங்கை காலேஜ் படிக்கிறாங்க, அழகான 2 பெண்கள், படித்த பெண்கள், இனிமேல் தான் வாழ்க்கையை தொடங்க போகிறாங்க. ஒரு மிடில் ஆஃப் த ரிவரில் நடு அந்த ஆற்றின் நடுவில் ஒரு திட்டில் செல்ஃபி எடுத்து இப்படி பார்க்குறாங்க. திடீர்னு வெள்ளம் வருது. வெள்ளம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது, தண்ணி எப்போ ஃபோர்ஸ் வரும்னு சொல்ல முடியாது. எங்கேயாவது ஒரு டேமை திறந்து விட்ருப்பான், இல்லை மழை பெய்யும், நீங்கள் அதோடு விளையாடக்கூடாது. உடனே அப்படி எடுத்துன்னு 2 பேரும் இப்படி பார்க்குறாங்க. ஃப்ளோவில் வாட்டர் வந்து அடிச்சுன்னு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் நான் இந்த அவியாரை பற்றி பேசுகிறதுக்கு குறிப்பு எடுக்கும்போது நீரோடு விளையாடாதேன்னு சொன்னால் 2 பேர் போயிருக்காங்கன்றது வருது. சிலிர்த்துட்டேன் நான். எத்தனை பேர் ஆழம் தெரியாமல் கீழே போகிறான், நீச்சல் தெரியாமல் போகிறான், பழகுன்றா அவள் கற்றுக்குவானான்னு அவ்வை பிராட்டி அந்த ஞானக்கிழவி நமக்கு, நம்ம தலைமுறையின் தலைமை நாயகி அவள். எதையும் கற்றுக்குவானான்னு சொல்லலை, எல்லாத்தையும் படின்றா. திரைக்கடலோடியும் திரவியும் தேடுன்னு சொல்கிறவ, இளமையை கல்லுன்னு சொல்கிறவ, ஆலயம் தொழுது சாலவுன்னு தாயை போட்டுன்றவ, தந்தையை போட்டுன்றவ, சுற்றத்தை போட்டுன்றவ, ஏன் இதை சொல்கிறா? நீரோடு விளையாடாதேண்ணா. பஞ்சபூதங்களில் நம்ம விளையாட முடியாது, நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சக்தி இருக்குது. எல்லை இல்லாத சக்தி பெற்றவை இந்த பஞ்சபூதங்கள். நான் இப்படி பண்ணுவேன், நீ எதையும் கற்றுக்கோன்னு சொல்கிற, ஆனால் அதில் ஒரு விழிப்புணர்ச்சியோடு இருன்றா, ஒரு அவேர்னஸோடு இருன்றா, ஒரு ஆசையோடு போய் இது ஒரு ஒரு மோகத்தோட ஆசை வருகிற பொழுது மோகம் வரும், மோகம் ஆசையை கொன்றுவிடும். அதான் பாரதி சொன்னான், என் மோகத்தை கொன்றுவிடணும். மோகம் அது காதல் மட்டுமல்ல, எது ஒன்றும் அதிகமாக இருந்தால் அது மோகம் ஆசை. அது அது குறிப்பிட்ட அந்த 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 யதார்த்தமான ஆசையை அந்த அதிக ஆசை அழித்து விடும். அதனால தான் ஈசோனோடு ஆயினும் ஆசை அருமன்கள், ஆசை அருமன்கள் வித் இந்த லிமிட்டில் இருன்றான். அவள் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கா, ஸ்கெட்சு போட்டு ஒன்று ஒன்றா பேசின்னு இருக்கா. அவளுடைய அந்த பெரு விநாயகரகாவிலேருந்து, அவளுடைய ஆத்திச்சூடிலேருந்து, அவருடைய கொன்றைவேந்தன்லேருந்து, அவளுடைய பழைய சங்ககால பாடல்கள்லேருந்து நீங்கள் எடுத்தால் ஒரு மன்னனுக்கு என்ன புத்தி சொல்லணும்? ஒரு மன்னனோட கூட இருக்கா, அந்த மன்னனோட இருக்கா, அவன் தான் நெல்லிக்கணி கொடுக்குறான், அவனுடைய அரசவையிலே ஒரு தலைமையாக இருக்கிறாள், தூதுவராக தூதுக்கு போகிறா, தொண்டைமானுக்கு என்னென்ன கேரக்டர் பண்ணுறா? ஒரு ஞான நூல் பேசுகிறாள், ஞானம் பேசுகிறாள், பக்தி பேசுகிறாள்,
ஒரு அரசவையிலே தூது செல்லுகிறாள். ஒரு மன்னன் தன்னை பார்க்க முடியவில்லை என்றால் தன்னுடைய சுயமரியாதைக்கு பங்கம் வந்துவிட்டால் சுயமரியாதை சுடரொலியாக அப்படியே ஓங்கி உயர்ந்து நிற்கிறாள். எதை விட்டு தன்மானத்தை இழக்கவில்லை. தன்மானத்தை இழக்காமல் இந்த தரணிக்கு அத்தனை செய்திகளை அவள் சொல்லியிருக்கிறாள். அருளாளர் வரலாறுகளே, ஔவையாரை பார்த்து கொண்டிருக்கிறோம். பல விஷயங்களை அவள் இந்த தரணிக்கு சொல்லியிருக்கிறாள். கூர் அம்பாயினும் வீரியம் பேசல்ன்றா. இதுக்கு என்ன தமிழில் இன்றைக்கி இருக்கிற நம்ம தமிழில் சொல்லணும்னா கெத்து காட்டாதுன்னு. என்கிட்ட எல்லாம் இருக்குது, நான் நினச்சா உன்னை ஒழிச்சிருவேன். அந்த சக்தி இறைவன் யாருக்கும் கொடுக்கல. வீரியம் பேசாதேன்றா. காரியம்தான் முக்கியம், வீரியம் முக்கியம் இல்லை. அவள் சொல்கிறா, நான் நினச்சா உன்னை பண்ணிவிடுவேன். இந்த கையை கூட இறைவனுடைய அருள் இருந்தால் தான் நம்ம தூக்க முடியும். நான் நினச்சா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியுமான்னு கோபத்தில் சில பேர் பேசுவோம். நான் நினச்சா என்ன பண்ணுவேன்றது தான் காணாமல் போயிருக்கான். இதுதான் இயற்கையின் நியதி. அழகாக சொல்லியிருக்கா, அதை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்கிறா. பாவையர்களுக்கு அந்த பெண்களுக்கு அவங்களே அவங்கள தற்காத்து கொள்ளணுன்றா. காவல்தானே பாவையர்களுக்கு அழகுன்றா. இப்போ செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்கிறோம், கராத்தே சொல்கிறோம், அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. ஒரு காந்தி சொன்னார், ஒரு எந்த பெண் நடு இரவிலே தன்னந்தனியாக நகைகளை எல்லாம் போட்டு கொண்டு போகிறாள் அன்றைக்கு தான் சுதந்திரம் அடைந்தது. பகல்லையே வீட்டில் தூங்க முடியலன்றான், ராத்திரி எங்கே போக முடியும் இன்றைக்கி. இது வேறு விஷயம். ஆனால் அவள் சொல்கிறா செல்ஃப் டிஃபென்ஸ், தொலைநோக்கு பார்வையோடு சிந்திச்சிருக்கா. அவள் நேற்று சொல்லலை, போன வாரம் சொல்லலை, போன மாதம் சொல்லலை. இதெல்லாம் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அவள் சொல்லியிருக்காருன்னா, அவளுடைய ஞானம் என்ன, அவள் இந்த அஞ்ஞானத்தை இருளை அகற்றுகிற ஒளியாக அவள் நம்மிடையே வந்திருக்கிறாள். சொல்கிறா, கூ ரொம்ப ஐயனும் வீரியம் பேசல் நாயன். நீங்கள் ஒரு சின்ன வார்த்தை தான் அதை எலாபரேட் பண்ணி பார்த்தா அவன்கிட்டலாம் வச்சுக்காத. அவன் ஏன் அவெல்லாம் சாதாரண ஆள் இல்லை. ஐயோ, அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்ற, அப்படி பேசாதேன்ற. இந்த உலகத்திலே ஒருவனை மிரட்டுவதற்கும் ஒருவனுடைய உயிரை எடுப்பதற்கும் ஒருவனை அச்சப்படுத்துவதற்கும் இந்த உலகத்திலே யாருக்கும் யாரும் உரிமை தரவில்லை என்று சொல்கிறாள். அதுதான் இதனுடைய செய்தி. இதுதான் அவள் சொல்லுகிற செய்தி. இதுதான் இந்த சொற்றொடருக்குள்ளே உள்ளே அடங்கியிருக்கிற செய்தி. அதுதான் காவல்தானே பாவையர்க்கு அழகன்றா. ஏவா மக்கள் மூவா மருந்துன்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெற்ற தாய் தகப்பனை காப்பாற்று. முதல்ல சொல்கிறா வெள்ளைக்கு இல்லை கள்ள சிந்தைன்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் வந்து வெள்ளைக்கு இல்லை கள்ள சிந்தை. இது என்னடா, இதை என்ன புதுசாக சொல்கிறான் அப்படின்னு. தூய மனத்திறரை நல்ல நல்ல தெளிந்து ஓடுகிற அந்த ஆற்று நீர் இருக்கிறதே, அந்த நதியில் மிதந்து செல்கிற நீரில் பூவை போட ஒரு உள்ளம் இருக்கிறதே. நீ ஒரு நல்லவனை, ரொம்ப நல்லவனை, கண்ட்ரோல் உள்ளவனை, இம்புதங்களை கண்ட்ரோல் பண்ணுறவனை, தன்னை தானே, தன்னை வெல்வான் தரணியை வெல்வான் அப்படி சொல்லுவார்கள். அதே போல் ஒரு தூய அதே சமயத்தில் வைராக்கியமாக இருக்கிற ஒருவனை எந்த கெட்ட சகவாசமும் கெடுக்க முடியாது. அதான் மேட்டர். பலகீனமான இதயம் இருக்கிறவன் உடனே டப்புன்னு முடிஞ்சிடுவான். அவன் ஏற்கனவே ஆசைகளின் தொங்கலில் இருப்பான். வௌவாலுக்கு ஆசைப்பட்டால் தொங்கித்தான் தீர வேண்டும் என்பார்கள். அதே மாதிரி ஏற்கனவே அவன் பலவீனத்தினுடைய பிடியிலே, ஆசையின் பிடியில் இருக்கிறவனை சீக்கிரமாக சரிச்சிடலாம். ஒரு திடமான அந்த சிந்தனையிலே ஒரு அழுத்தியான நம்பிக்கை உள்ளவனுக்கு அவனை யாரும் கெடுக்க முடியாது. உடலாலும் உள்ளத்தாலும் யாராலும் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. அழகாக சொல்கிறாள். கள்ள சிந்தை இல்லைன்றார். அந்த வெள்ளை மனம் படைத்தவன் என்று சொல்லுகிறாள். அவன் வெள்ளை மனம் படைத்தவனை எந்த அழுக்கு எண்ணங்களாலும் அவனை அகற்ற முடியாதுங்கிறான். இப்படி எவ்வளவோ சொல்லிகிட்டே போகிறாள். இல்லைன்னா ஃபாரின் லெவலில் வைப்பானா? இன்றைக்கு அவர் பாரதி சொல்கிறார். அவள் சொல்கிறா, ஒரு வீட்டில் காடாக இருந்தால் என்ன, நாடாக இருந்தால் என்ன, மேடாக இருந்தால் என்ன, அற்புதமான விஷயம். இதை ஆய்வே பண்ணியிருக்காங்க பல அறிஞர்கள் பல யூனிவர்சிட்டியிலே. இப்போ நான் சொல்கிற இந்த செய்யுளை, அவளுடைய ஔவையினுடைய இந்த பாடல் வரிகளை பல பல்கலைக்கழகங்களே நூலாக வச்சுருக்காங்க. காடாக இருந்தால் என்ன, நாடாக இருந்தால் என்ன, மேடாக இருந்தால் என்ன, ஒரு ஆண் நல்லொழுக்கத்தோடு இருந்தால் தான் அந்த புவி மிசை நிலம் நன்றாக இருக்குன்றான். இதுதான் அதனுடைய பொருள். நம்ம என்ன சொல்கிறோம், இந்த நிலத்தில் போட்டால் பருத்தி விளையும், கரிசல் நிலம், இது வண்டல் நிலம், இது டெல்டா பூமி, இது வானம் பார்த்த பூமி. கரிசல் பூமியாக இருக்கட்டும், டெல்டா பூமியாக இருக்கட்டும், வண்டல் மண்ணாக இருக்கட்டும், அங்கே நெற்கதிர்கள் விளையட்டும், நெல் விளையட்டும்,
கடலை விளையாட்டம், கரும்பு போடுங்க, கம்பு போடுங்க, கேழ்வரகு போடுங்க, அந்த நிலம் அது வேறு, நிலத்திலே நீங்கள் அதை பயிரிடுகிறீர்கள். ஆனால் ஒரு நிலம், இந்த அரசு, இந்த 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 நிலம், இந்த உலகம் அது எப்படி இருக்கணும்னா, அங்கே எந்த நல் ஒழுக்கம், ஏன்னா ஒரு லீடர் ஆஃப் தி ஒரு டீம், கேப்டன் நல்லா இருந்தால் தான் டீம் நல்லாயிருக்கும், ஒரு லீடர் நல்லா இருந்தால் தான் வீடு நல்லாயிருக்கும். முன்னேறி போகிற மாதிரி தான் பின்னேறி போகிறோன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, அவள் சொல்கிறா நீங்கள் எந்த நாட்டிலே ஒரு குடும்பத் தலைவன், ஒரு ஆண் மகனாக தான் குடும்பத் தலைவனாக இருக்கிறவன், அவன் ஒழுக்கத்தோடு இருக்கணும், கேரக்டர். அவனே சரியில்லைன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும், அந்த குடும்பத்தை நம்பியிருக்கிறவன் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் அந்த நாடு எப்படி இருக்கும். ஒரு நிலம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த கற்பனை இல்லை, உயர்ந்த ஒரு எண்ண தேடல் இது, எந்த காலத்தில் நடந்திருக்குது. ஒய்யாரை பற்றிலாம் நீங்கள் பேசிகிட்டே இருக்கலாம், அவன் அவளுடைய அவன் ஞானம் சொன்னாளா, பக்தி சொன்னாளா, வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை சொன்னாளா. சின்ன வயசுலேருந்து அவள்கிட்ட ஒய்யார் யார்கிட்டையும் இல்லாத பெரிய சிறப்பு என்னென்னா, பிறந்த குழந்தையிலேருந்து முதியவர் வரை எல்லாருக்கும் பாடம் எடுத்திருக்காரு, கிளாஸ் எடுத்திருக்காரு. இன்றைக்கி காப்பிரைட்ஸ் பூரா அவளுக்கு தான் கொடுக்கணும். நம்ம ஏதாவது வாழ்க்கையில் நம்ம நான் ஒழுக்கமாக இருக்கேன், என் குடும்பம் நல்லாயிருக்கு, நான் ஃபாரின் போய் சம்பாதித்தேன், நான் டெய்லி கோவிலுக்கு போய் நான் சுற்றுறேன், நான் சீக்கிரம் படிக்கிறேன், நான் உடற்பயிற்சி செய்கிறேன், நான் தியானம் பண்ணுறேன், நான் நல்ல பண்புகளை வளர்த்துருக்கேன், நான் நல்லா இருக்கேன்னா, நீங்கள் அதற்கு வரி செலுத்த வேண்டிய, இல்லை பணம் செலுத்த வேண்டிய, இல்லை காப்பிரைட்ஸ் அந்த உரிமை தர வேண்டிய ஒரே கேரக்டர், ஒரே ஆள் உலகத்தில் ஔவை தான். ஔவையினுடைய நீதி நூல்கள் தான், அவளுடைய பக்தி நூல்களாக இருக்கட்டும், சங்க இலக்கியத்திலே அவள் சொன்ன இலக்கியலாங்கிற புறநானூரிலே அவள் பாடல் படைத்திருக்கிறாள், அவளுடைய விநாயகராகவளாக இருக்கட்டும், அவளுடைய புதிய ஆத்திச்சூடி குன்றைவேந்தன் எவ்வளவோ எழுதி தள்ளியிருக்கிறாள் அவள். அவ்வையை ஏதோ நாம் படிப்பதல்ல, ஒரு வார்த்தை இளமயல்கள், அதாவது எல்லா விஷயங்களையும் அவள் நேர்பட பேசியிருக்கிறாள். நேர்பட பேசியதோடு மட்டுமில்லை நண்பர்களே, பொருள்பட பேசியிருக்கிறாள். நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் ஔவையினுடைய ஆத்திச்சுடியோ குன்றைவேந்தனையோ படித்துவிட்டு புத்தகத்தை மூடிவிட்டு போய்விடக்கூடாது. அதில் ஏதாவது ஒரு சொல்லை எடுத்து இந்த வருடத்திலே அந்த சொல்லுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நாம் வாழ்ந்தால் நம் வாழ்க்கை பயனாக இருக்கும், ஔவைக்கும் பயன் தரும். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு அருளாளரோடு நாம் சந்திப்போம்.